ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்குமே இந்த இரவு நேர வணக்கம். அவனங்களை ஹாய் ஹாய் என்றான். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கதிர்காமத்தில் நிற்கிறோம். இந்த கதிர்காமத்தில் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சிங்களேஸ் பெரியடா நடக்கிறது. அந்த பெரியடா தான் இந்த நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா ஏழரை, அந்த பெரியடா வந்து எட்டரைக்கு நடக்கிறது. ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறோம்டா, அங்கே வேலைக்கு போனால் தான் இடம் பிடிக்கும், அவ்வளோத்துக்கும் சனம் அங்கே வந்துடும் அது நைட் டைமில். அதுக்கேற்ற மாதிரிலாம் சுற்றி அடைச்சு எல்லாமே நீட்டாக செய்கிறாங்க. அது நான் வேலைக்கு போய் வேலை டே அது பழக்கம்டா விடுற வேலை போய் நாங்கள் அங்கே போய் இடம் பிடிச்சி அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள்கிட்ட புதுசாக வரீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்களுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். வாங்க போய் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இப்போ எங்கே நிற்கிறோம், நான் ரூமுக்குலாம் நிற்கிறேன். நான் வேலை வரையில அது உங்களை வரையில அதெல்லாம் நான் வந்தபடியாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே வாங்க, ஒரு இப்போ ரூமில் இருந்து வலிக்கிட்டு நாங்கள் அங்கே போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சரி வாடா போ. இன்றைக்கு கொஞ்சம் வீடியோவில் என்ன தான் இருக்கு, மேலண்டா அந்த பெரியரா அப்போலாம் நான் நினைக்கிறேன் ஒரு மணித்து இடத்து மேலே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நாங்கள் ஷோட் பண்ணி போடுவோம். இருந்தாலும் கணக்காக ஷோட் பண்ணிடலாது, ஏன்னா அவ்வளோத்துக்கு யானையிலேருந்து எல்லோருமே நிறைய இதில் நடக்கிறது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் லென்த்தில் போகும். அதை அவ்வளோந்தான் வழிய நீங்கள்னா நாங்கள் தாங்கின அதுதான் எங்களோட ரூம். ஆனால் தாங்கின வீட்டின் முன்னானதை பாருங்கள், எல்லாமே வடிவாக தான் வச்சுக்கிறாங்க. சிங்கிளஸ் தானே எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள். நாங்கள் இதெல்லாம் தாங்கி நாங்கள் பின்னுக்கு எங்கள் ரூம் தந்துருந்தவங்க, அவங்க பின்னுக்கு படிச்ச ரூம் ரூமே நல்லா தான் இருக்குது. ஒரு எது எது எந்த வித பிள்ளை சொல்கிற அளவுக்குமே இல்லை. இது அவங்களோட வீடு எல்லாமே அழகாக தான் வச்சுக்கிறாங்க. ரோட்டுக்கு வந்தேன். அந்த வீட்டுக்கார அம்மா கேட்டாங்களே என்னதில் வந்தீங்கன்னு, பைசைக்கிள் நிற்கிதுன்னு கேட்டால். அப்போ நாங்கள் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் சிங்களம், ஆனால் அந்த பைசைக்கிள் அங்கேருந்து வந்தேனாங்கன்னு சொல்லினாங்க. நாங்களும் தெரிஞ்ச இங்கிலீஷ் அலையும் சிங்களம் தலைக்கு கொஞ்சம் இதாக இருக்கேன்டா, குறைவாக இருக்குது சனம் கூடவே இருக்குது, அப்புறம் இருட்டாக இருக்கு. நான் அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
Thank you.
நைட்டிலேயும் குளிச்சு கொண்டே இருக்கிறாங்க.